கடலளவானாலும் மயங்காது, கையளவானாலும் கலங்காது. விசுவாச நெஞ்சம் மாறாது, விளைவுகளை எண்ணி பின்வாங்காது. உதவி உண்டு, அவரே இல்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலியாகிய பரிசுத்த அதிசய பனிமயமாத திருவிழாவை கொண்டாட திட்டமிட்டு தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய பரிசுத்த அதிசய பனிமய மாதாவையும் நினைவு கூர்ந்து அவர்களிடம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விண்ணக தந்தை நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை ஒன்றாக சொல்லுவோம். உன்னை
அன்னையே தாயே பனிமயமாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா மானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. மானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் மூடி இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறு இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பனிமை அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை கொடியேற்ற நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு ரம்மியமாக இருந்தது இந்த கொடியேற்றம். இந்த கொடியேற்றம் நம்மை அப்படியே ஒரு பரவச நிலைமைக்கு அழைத்து சென்றதை பார்த்தோம். மக்கள் அனைவருமே பக்தியோடு அந்த கொடியை பார்த்த வண்ணமாக, அந்த சிலுவையின் ஆதருடைய பாதம் சென்று அந்த கொடி பறந்து அது எவ்வளவு மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் தந்தது. ஆம் அருமையானவர்களே, இந்த நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இந்த நாளில் அந்த கொடி எப்படி ஆண்டவருடைய சிலுவையின் பாதத்திலே அமர்ந்து பறக்கிறதோ, அதுபோல இந்த நவநாட்களில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அந்த அருள் நிறை பெற்ற அன்னையோடு இணைந்து நாம் அனைவரும் அருளை பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருநாள். இன்று நம்முடைய பரிசுத்த பனிமை அன்னை அருள் மிக பெற்றவர் என்று நாம் சிந்திக்கப் போகிறோம். நான் ஒருமுறை வடக்கன்குளத்தில் போய் ஜபமாலையை குறித்தான ஒரு பிரசங்கத்தை வைத்தேன். அந்த ஜபமாலை பிரசங்கம் முடிந்ததும் ஒரு சகோதரியினிடம் வந்தார். அதர் பிரசங்கமெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஒரு சில காரியங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்ட்டு. அது என்ன ஃபாதர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அருள் நிறை மரியே வாழ்க, அருள் நிறை மரியே வாழ்க, அருள் நிறை மரியே வாழ்க, ஜெபமாலையில் இப்படி சொன்னதே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதில் என்ன இருக்குது? சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பயனுண்டா? பொதுவா இப்படி சொன்னதே சொல்ற ஆட்களையே நான் நம்புறதே கிடையாது என்று சொன்னார். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். அதர், ஒரு வருஷம் ஆச்சு நாங்கள் திருமணம் ஆகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. உன்னுடைய கணவர் உன்னை அன்பு செய்கிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். ஆ, நான் கொடுத்து வைத்தவள், என்னை நல்லா பூ போல பார்த்துக் கொள்கிறார், அவர் அன்பு செய்கிறார் என்பது உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவர் சொல்லுவார், ஃபாதர் ஒவ்வொரு நாளும் என்னிடம் அவர் அன்பை பொழிவார். எப்படி பொழிவார், என்ன சொல்லுவார், ஐ லவ் யூன்னு சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். நேத்து சொன்னாரான்னு, நேத்து என்ன, டெய்லி சொல்லுவார். நான் சொன்னேன், அம்மா இந்த ஆளை நம்பாத, ஜாக்கிரத, என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டு, நீ தானே சொன்னா சொன்னதையே திரும்பி சொல்ற ஆளை நம்பக்கூடாது, இந்த ஆள் சொன்னதே தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாது, நம்பாத. அப்பொழுது அவள் சொன்னாள், அது வேற இது வேற ஃபாதர். தொடர்ந்து அவள் சொன்னாள், ஃபாதர் இந்த மாதாவை குறித்து எனக்கு ஒன்று பிடிக்கல, கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள்லாம் மாதாவை ஆராதிக்கிறீங்க அப்படின்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், கத்தோலிக்க திருச்சபை தெளிவாக தருகிறது, ஆராதனையும் மகிமையும் துதியும் தந்தை மகன் தூய் ஆவி மூவர் கடவுள் ஒருவருக்கே, வேற யாருக்கும் கிடையாது துதி ஆராதனை மகிமை. ஆனால் அன்னை மரியாவுக்கு அதிவணக்கம், அதிவணக்கம், புனிதர்களுக்கு வணக்கம். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இங்கு நாம் பார்ப்பது அந்த மேலான வணக்கத்தை தான் அன்னைக்கு சொல்லுகிறோம், செய்கிறோம் என்று நான் சொன்னேன். கடைசியில் அவர் சொன்னாப்புல, என்னவோ ஃபாதர், இந்த மாதாவை பார்த்து வாழ்க 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 என்று வாழ்த்திக்கிட்டு இந்த ஆர்சி சபையில் இந்த மாதா பக்தி எப்படி தான் வந்ததோ, யார் தான் இதை தொடங்கி வச்சாங்களோ, ரொம்ப நொந்துனாங்க.
நான் சொன்னேன், அம்மா வாழ்க 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 என்று அன்னை வாழ்த்தியது யாரு? எந்த புனிதரும் எந்த பாப்பரசரும் இல்லை, யாரும் சொல்லல, தந்தை. ஆம், அன்னை மரியாவை நாசரேத்தூர்ல கப்ரியேல் தூதர் சந்திக்கிறார். இன்று வாசிக்க கேட்டோம், கப்ரியேல் தூதர் தன்னுடைய சொந்த செய்தியை சொல்ல முடியாது, மாறாக தந்தை எதை சொல்லி அனுப்பினாரோ அதை மட்டுமே சொல்ல முடியும். ஆம், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று பிதா தந்தை அந்த தாயை வாழ்த்தினார். ஆம், இந்த பைபிளில் பாருங்க, மீட்பு திட்டத்தில் எத்தனையோ பேரை கடவுள் அழைத்திருக்கிறார், எத்தனை பேரை கடவுள் அழைத்திருக்கிறார். தொடக்க நூல் 12:1 பார்க்கிறோம், அபிரகாமை அழைக்கிறார். அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அந்த அபிரகாமை அழைக்கிற பொழுது தந்தை அருள் நிறைந்த அபிரகாமே வாழ்க என்று வாழ்த்தவில்லை. அபிரகாமியுமா? அவ்வளவுதான். விடுதலை பயணம் 3:4 வாசியுங்கள். அங்கே எரியும் முச்செடியிலே அந்த முட்புதரில் மோசையை அழைக்கிறார். அருள் நிறைந்த மோசையை வாழ்க என்று அழைக்கவில்லை. மோசே மோசே பேர் சொல்லி அழைக்கிறார், அவ்வளவுதான், வாழ்க என்று வாழ்த்தவில்லை. 1 Samuel 3:10 வாசியுங்கள். சிறுவன் சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். தூங்குகிற சாமுவேலை பார்த்து, சாமுவேல் சாமுவேல், பெயர் சொல்லி அழைக்கிறார், எவரையும் வாழ்த்தியதாக இல்லை. இதே கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவை சந்திப்பதற்கு முன்னர் 6 மாதத்திற்கு முன்னர் சகரியாவை சந்திக்கிறார். அந்த சகரியாவை சந்திக்கிற பொழுது அருள் நிறைந்த சகரியாவே வாழ்க என்று வாழ்த்தியதில்லை. வேதாகமத்திலே ஒரே ஒரு நபர் நம் அன்னை, பணிமை அன்னை, அந்த தாய் மட்டுமே அருள் நிறை மரிய வாழ்க என்று கடவுள் வாழ்க என்று அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் உண்மை. அதனால தான் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பக்தி, இந்த மாதா பக்திங்கிறது ஏதோ ஒரு பாப்பரசர் ஏதோ ஒரு புனிதர் தொடங்கியதல்ல. நான் சொல்லுவேன், இந்த மாதா பக்தி திருச்சபைக்குள்ள அது வரலாம் வர்றதுக்கு முன்னாலேயே கடவுளே தொடங்கி வைத்து விட்டார். நாசரேத்தூரில் எப்பொழுது கப்ரியேல் தூதர் அருள் நிறை மரிய வாழ்க என்று வாழ்த்தினாரோ, இது தந்தையின் திருவுளம். அந்த தாயை புகழ்வது, அந்த தாய்க்கு மேலான வணக்கத்தை செலுத்துவது, அதனால்தான் நாம் இவ்வளவாக விமர்சையோடு கொடியேற்றி திருவிழாவை சிறப்பிக்கிறோம். அன்னை மரியாள் அருள் நிறை மரியாக இருந்தார், அருளை நிறைவாக பெற்றிருந்தார். அருள் என்றால் என்ன? கிரேக்க சொல்லு அதற்கு காரிஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய ஒரு தயவு, கடவுளுடைய மகா கருணை, அதுதான். அதற்கு பெறுபவர் தகுதியே இல்லை, கடவுள் தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, அதுதான் கிருபை, அதுதான் கிரேஸ், அதுதான் அருள். ஆம், அன்னை மரியாள் அந்த அருளை நிறைவாக முழுமையாக பெறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அந்த அருளை முழுமையாக பெறுகிறார் என்றால், அந்த அருளை அன்னை மரியாவுக்கு கொடுத்தது யார்? யார் அந்த அருளை கொடுப்பது? யார் வழியாக அந்த அருளை பெற்றுக்கொண்டார்? ஆம், யோவான் 1:16-17 வசனங்களை வாசியுங்கள். அங்கே கிறிஸ்துவின் நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவான அருளை பெற்றுள்ளோம். அடுத்த வசனம் 17 சொல்லுது, அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அப்படின்னா
அன்னை மரியாவுக்கு அருள் நிறைவாக கொடுக்கப்பட்டதென்றால் யார் வழியாக யாருக்காக? இயேசுவை இந்த உலகத்தில் மனுக்குலத்தில் பெற்றெடுக்க கிறிஸ்து வழியாக அங்கே கொடுக்கப்படுகிறது. அருள் நிறைந்த மரியாள் என்று சொல்லுகிறோமே, அப்படி மாதாவுக்கு என்ன சிறப்பு அம்சம் என்று நாம் கேட்கலாம். நிறைவான ஒரு அருள் அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான அருள் எதெல்லாம், என்ன சிறப்பு அம்சம்? ஆம், அமல உற்பவியாக சுவைக்கு நன்னா இவர்கள் உறவிலே கருவிலே அன்னாள் கருவில் உறவிலே அந்த உதிரத்திலே கருவில் தோன்றிய நொடியிலிருந்து ஜென்ம பாவமின்றி அந்த தாய் அமல உற்பவியாக ஒரு சிறப்பு அருள் சலுகையாக கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஞானஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அருள் கருவிலே கொடுக்கப்படுகிறது. அது அந்த தாய்க்கு முதலாவது அருள். அடுத்து அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அருள் என்ன? கடவுளுக்கே தாயாகும் பேரு. மாபெரும் கொடையது, கடவுளுக்கே தாயாகும் பேரு. எனவேதான் லூக்காஸ் 1:43 தூய ஆவியானவரால் நிரம்பி, எலிசபெத் அம்மா சும்மா சொல்லல, தூய ஆவியால் நிரம்பி, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், என் கடவுளின் தாய். அன்னை மரியாவை பார்த்து என் கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார். ஆம், அப்படி என்றால் கடவுளுடைய தாயாகக்கூடிய பாக்கியம் அந்த அருள் பெற்ற அந்த தாய்க்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது அருள், சிறப்பு அருள் என்ன? என்றும் கன்னி. ஆம், இயேசுவை கருவிலே சுமப்பதற்கு முன்னர் பரிசுத்த கன்னி, பரிசுத்த ஆவியால் கருவுகிறார் அந்த தாய். 10 கருவிலே சுமந்திருக்கிற பொழுதும் பரிசுத்த கன்னி இயேசுவை ஈன்றடிக்கிறார். ஈன்றெடுத்த பிறகும் கன்னி, முக்காலத்திற்கும் என்னென்றும் கன்னி, அந்த அருள் அந்த தாய்க்கு கிடைக்கிறது. அடுத்து அந்த பரிசுத்தமான பெட்டகம், மனுக்குல மீட்பர் இயேசுவை சுமந்த அந்த தாயின் பெட்டகம், உடல் இந்த மண்ணோடு அழிந்து போக ஆண்டவர் விரும்பவில்லை. உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்கிறார். இது சிறப்பு சலுகை, இயேசுவின் 2 வருகையின் பொழுது நமக்கு நடக்கக்கூடியது. அன்னை மரியாவுக்கு சிறப்பான சலுகையாக அருளாக ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் அந்த அன்பு தாய் அருள் மிக பெற்றவர். ஆமன் பார்த்தவர்களே, எப்படி இந்த அருளை அந்த தாய் பெற்றுக்கொண்டார்? இந்த அருள் அந்த தாய்க்கு மட்டும்தான் உண்டா அல்லது நம்ம எல்லாருக்கும் உண்டா என்று நாம் கேட்கலாம். இந்த அருளை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம் இயேசு வழியாக. எப்படி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருள் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது? அந்த தாயை போல வாழ்கிற பொழுது. அருள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபு புத்தகம் 4:6 வாசித்து பாருங்க, தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு கடவுள் அருளை கருணையை காட்டுகிறார். யாருக்கு அருள் கொடுக்கப்படுகிறது? தன்னை தாழ்த்துகிறவருக்கு. கடவுள் முன்னால நான் ஒண்ணுமே இல்லை, மனுஷ முன்னாலேயும் நான் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய அருள், கிருபை நதி. இந்த அருள் நதி மேட்டிலிருந்து பள்ளத்திற்குத்தான் பாயும். அன்னை மரியாவை பாருங்க, இது ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறார். அம்மன் பார்ந்தவர்களே, பனிமை அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாள் அந்த தாயிடம் இருந்த அந்த தாழ்ச்சி இருந்தால்தான் அந்த தாய் பெற்ற அருளை நாமும் பெற முடியும். அப்படி என்றால் எத்தனை பேருக்கு ஆணவம் தலைவிரித்தாடுகிறது? சிலருக்கு பணப்பெருமை, சிலருக்கு தங்களுடைய படிப்பு பெருமை, சிலருக்கு அழகு பெருமை, சிலருக்கு பதவி பெருமை,
ஜாதி பெருமை தங்கள் திறமை தொழில் இவைகளில் பெருமை இவைகளெல்லாம் கடவுள் நமக்கு அருளா ஈவாய் கொடையை தந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு என் உழைப்பில் என் திறமையில் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் சாதிச்சிருக்கிறேன்னு சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. இது யார் தந்தா? உழைக்கக்கூடிய அறிவு, உழைக்கக்கூடிய ஆரோக்கியம், உழைக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் யார் தந்தா? கடவுள். அடைக்கலாபுரத்தில் நான் இருக்கிறேன், அங்கே 900 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 150 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். நான் அந்த மக்கள் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே, இவ்வளவு அற்புதமாக எங்களை படைச்சிருக்கிறீர், என்ன உருவாக்கியிருக்கிறீர், ஒரு நொடிதான் அவர்களை போல மாறுறதுக்கு கடவுளுடைய அருள் நம்மை பாதுகாக்கிறது. அம்மன் பார்த்தவர்களே, அதனால தான் இந்த தாழ்ச்சியை அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். மத்தேயு 11:29 வாசித்து பாருங்க, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசுவிடம். நான் தாழ்ச்சியும் மனசாந்தமும் உள்ளவர். Thank you.
பங்கு தந்தையர்களையும் கன்னியர்களையும் ஊர் மக்களையும் திரியாத்திரையாக வந்திருக்கும் மக்களையும் ஆசீர்வதித்து ஆன்ம சரீர நலன்கள் அளிக்கும்படியாகவும் ஊர் மக்கள் சமாதானத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வெளி ஊர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பனிமய அன்னையின் ஆசீரை பெற வந்திருக்கும் மக்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
தெற்கு கலிகுளம் பாதுகாவலி பரிசுத்த அதிசய பணிமய அன்னையின் அன்பு இறை மக்களே, தெற்கு கலிகுளம் வரலாற்றிலே பதிவுகளிலே பதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடம் என்று நாம் சொல்லுவேன். தெற்கு கலிகுளம் பரிசுத்த அதிசய பணிமாதா வாழ்கின்ற புனித பூமி. இந்த புனித பூமியை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று செல்கிறார்கள் என்பதுதான் தெற்கு கலிகுளம் சுட்டி காட்டுகிற பாடமாக இருக்கிறது. அன்னை அவர்கள் பொற்பாதம் பதிந்த புனித மலை, அன்னை அவர்கள் நடுநாயகமாக குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விரும்புகிற அழகிய ஆலயம், மக்கள் அனைவரும் விரும்புகின்ற விண்ணை நோக்கிய கோபுரம், இதுதான் தெற்கு கலிகுளத்தின் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாளிலே அதிசய பணிமைய அன்னையின் ஒன்றாம் திருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்கியிருக்கிறோம். இந்த கொடியேற்ற நிகழ்விற்கு வருகை தந்து தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் அன்பு அருத்தந்தை சத்தியநேசன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தி அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பல பெரிய பெரிய பொறுப்புகளை வகித்தவர், தலைமை செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர், எல்லா குருக்களிடமும் அன்போடு இனிமையோடு பழகக்கூடியவர், பேசக்கூடியவர், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர். தற்பொழுது இத்தாலியிலே பீசா என்ற மறை மாவட்டத்திலே சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்காக வந்திருக்கிற நம்முடைய அன்பு தந்தை அவர்கள் இந்த நாளிலே இங்கே வருகை தந்து கொடியை அர்ச்சித்து நற்கரணி ஆசிரியர் வழியாக இறை ஆசிரியர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு அருத்தந்தை சத்தியநேசன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிக்கும் விதமாக நம்முடைய ஊர் தர்மகர்த்தா, ஊர் நிர்வாகிகள், இறை மக்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடி போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக மறையுரையாற்றி இறை அருளை பெற்று தந்தவர் அன்பு அருத்தந்தை ஜோசப் இசித்தோர் அடிகளார் அவர்கள். அருத்தந்தி அவர்கள் அடைக்கலாபுரம் சூசை அறநிலையத்தின் இயக்குநராக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள்மிகு பெற்றவர் அன்னை மரியாள் என்பதை பற்றி சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அன்னை மரியாள் அமல உற்பவி, இறைவனின் தாய், என்றும் கண்ணியானவள், அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தவள். எனவேதான் அன்னை மரியாள் அருள்மிகு பெற்றவர் என்று சிறப்பாக இந்த நாளில் எடுத்து காட்டி நம் ஒவ்வொருவரையும் அருள்மிகு பெற்றவராக வாழ அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இனிமே அன்பரு தந்தை ஜோசப் இசித்தூர் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடி போர்த்து நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். தலைமுறை தலைமுறையாய் வாழ்விக்கும் அன்னையே போற்றி கழிகை மண்ணை வளமுறச் செய்யும் பனிமாதா அன்னையே போற்றி, பனிமாதா அன்னையே